யோபு 7:17-18 கர்த்தாவே, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இதோ இந்த வாரத்தின் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக உம்முடைய திரு சன்னிதானத்தை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று அழைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனுள்ள தேசத்திலே வாழும் பாக்கியத்தை கொடுத்து சரீரத்திலும் எங்கள் ஆத்மாவிலும் பலனை தந்து ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறீர். மனிதன் உதவாதவன், மனிதன் எளிமையானவன், மனிதன் அழிந்து போகக்கூடியவன், மனிதன் பெயருக்கு வேண்டுமானால் தன்னை பெருமையாய் காட்டிக்கொண்டு அலையலாமே ஒழிய அவன் நிமிஷத்திலே காணாமல் போகக்கூடியவன். ஆனால் கர்த்தர் அந்த மனிதன் மீது வைக்கிற அன்பை 4 நிலைகளிலே யோபு இங்கே கூறுகின்றார். முதலாவது, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறீர். சில சமயங்களில் நாங்கள் நடந்து போகும் பொழுது ஒரு 100 எறும்பு வந்தால் கூட அந்த எறும்பை ஒரு பெரிதாக நினைக்க மாட்டோம். ஒரே ஒரு யானை வந்துருச்சுன்னா ஒதுங்கி நிற்போம், அல்லது ஒரு சிங்கம் வந்துருச்சுன்னா ஒதுங்கி நிற்போம். கீழே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ சாலையில் ஒரு 1000 எறும்பு வந்தால் கூட அப்படியே சாதாரணமாக பொருட்டாக எண்ணாமல் தாண்டிட்டு போயிடுவோம். எங்கள் பார்வையில் எறும்பு, எங்கள் பார்வையில் கொசு, எங்கள் பார்வையில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஒரு உயிரே கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் மனுஷன் அப்படி தான் சுவாமி இருக்கிறாரு. எந்த மனுஷனுமே இந்த உலகத்தில் மாயையானவன், ஒருத்தரும் நிலைச்சு நிற்க போகிறதில்ல, ஒருத்தரும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல, ஒருத்தரும் எப்போவுமே மகிமையாக இருக்க போகிறதில்ல. எப்படி சூரியன் உதிக்குது, கொஞ்ச நேரம் கழித்து அஸ்தமிக்குதோ அதே போல் எல்லா மனுஷனும் பிறக்கிறாங்க, கொஞ்ச நாளில் அவங்க மறைஞ்சு போகிறாங்க. ஆனால் ஆண்டவரே, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறீர், அவனிடத்திலே வந்து பேசுகிறீர், அவனை ஆசீர்வதிக்கிறீர், அவனுக்காக உம்முடைய ஜீவனை கொடுக்கிறீர். இந்த மனிதனுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் உலகத்திலே சகோதரித்து இந்தா நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், நீ போய் ஆண்டு கொள் என்று சொல்கிறேன். கர்த்தாவே, மனிதனை நீர் ஒரு பொருட்டாக நினைக்கிறது எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் நீர் பரலோகத்தில் இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் சிந்தையாக இருக்கின்றீர். நாங்கள் சாப்பிட்டோமா, நாங்கள் தூங்கினோமா, நாங்கள் கவலையாக இருக்கிறோமா, நாங்கள் பாரமாக இருக்கிறோமா, எப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி எங்கள் மேல் சிந்தை வைக்கின்றீர். எப்படி தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் மேல் சிந்தையாக இருக்கிறார்களோ, எப்படி ஒரு பெரிய கம்பெனியை நடத்துகிறவர் அந்த கம்பெனியினுடைய ஒவ்வொரு அசைவையும் நினைத்து கொண்டே இருப்பாரோ, அதுபோல கர்த்தர் எங்கள் மீது சிந்தை வைக்கிறீர் சுவாமி. இதோ காரைக்காலிலிருந்து சென்னைக்கு பஸ்ஸு போகும் சுவாமி, நாங்கள் அதிலே பயணம் பண்ணி போவோம். காலை நேரத்திலே அந்த பேருந்துகள் சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆகி காரைக்கால் போய் சேரும். அப்பொழுது அந்த பஸ்ஸினுடைய உரிமையாளர் வாசலில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கம்பெனியிலே ஓடுகிற அத்தனை பேருந்துகளும் 4 மணிக்கு 4:30 மணிக்கு 5 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சா, அங்கேருந்து அப்படியே அது வந்து வேளாங்கண்ணி போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம்தான் அவர் படுக்க போவார். 3:30 மணிலேருந்து அவருக்கு அந்த பஸ் எங்கே இருக்குது, எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, பத்திரமா வருதா, எங்கே போகுது, சிந்தை வைத்து கொண்டே இருப்பார் சுவாமி. ஏனென்றால் அது அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவர் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி. ஆண்டவரே, உண்மை பற்றி சொல்லப்படுகிற காரியம், மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேலே சிந்தை வைக்கிறதற்கும், மூன்றாவதாக இந்த 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, காலைதோறும் அவனை விசாரிக்கிறீர். இதோ இன்று காலை எழுந்தவுடனே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்து எங்கள் கைகளை உயர்த்தி, கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும், இந்த நாள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு புரியாது, நாளை நாங்கள் முடிப்போமா என்று தெரியாது, நீர்தான் எங்களோடு வர வேண்டும் என்று உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் இறங்கி எங்களுக்கு புதிய ஜீவனையும் புதிய பலனையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, நன்றாக இருக்கிறாயா, சாப்பிட்டாயா, தூங்கினாயா, நலமாக இருக்கிறாயா என்று எங்களை காலைதோறும் விசாரிக்கிறேன் சுவாமி. முதலாவதாக மனிதனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அடுத்தது சுவாமி இதோ இந்த அருமையான வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் மேலே சிந்தையாய் வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை சோதிக்கிறதற்கும்
வைத்திருக்கோம் அவன் எம்மாத்திரம். நீ எங்கே போனாய், எங்கே வந்தாய், எப்படி இருந்தாய், இன்று நிமிஷந்தோறும் எங்களை சோதிக்கிறீரே. அவ்வளவு பெரிய ஆளா மனுஷன், உதவாத மனுஷன், ஒன்றுக்கும் பயனற்றவன், இவனை குறித்து ஏன் கடவுளை இவ்வளவு அன்பும் அக்கறையும் கொள்ளுகிறீர், ஏன் எங்கள் மீது இவ்வளவு பாசம் வைக்கிறீர் என்று இந்த அருமையான பகுதியில் யோபு கேட்கின்றார். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி, எங்களை பராமரித்து பாதுகாத்து, எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து, எங்கள் மீது இவ்வளவு அன்பாய் நீர் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று உம்முடைய சொந்த குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினீரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சரீர சுகம்பலனுக்காக ஸ்தோத்திரம். இதோ எங்களுக்கு நீர் தந்திருக்கிற உலக நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து வருகிற மகாபிரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை கைவிடாமல் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து வருகிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்காமல் போனால், கர்த்தர் எங்களை வழி நடத்தாமல் போனால், நாங்கள் எப்பொழுதோ கெட்டு வீணாய் போயிருப்போமே. ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற கடவுளாக இருக்கிறீர். நாங்கள் நினைக்கிறோம் காலையில் எழும் பொழுது என்னை நன்றாக இருக்கிறாய் என்று கேட்கக்கூட ஆளில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர், நீர் எங்களை சோதித்தருகிறவராய் இருக்கிறீர், நீர் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களை பலப்படுத்துகிறீர். இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் சுவாமி புதிய லாக்டவுன் புரோட்டோகால்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இரவு நேரங்களிலே ரோந்து போகிறதோ அல்லது வெளி ஊர்களுக்கு போகிறதோ வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறதோ தடை செய்யப்பட போகிறது. இன்னும் 2-3 நாட்களிலே பார்ஷியல் லாக்டவுன் உள்ளிருப்பு தொடங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ பொது கூடுகைகளான இடங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே முழுமையான ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுவிடும். அப்பொழுதுதான் இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று சொல்லுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவும் செய்த பிறகு நோய் கட்டுப்பாடு இல்லாமல் பரவினால் நாங்கள் எங்கே போய் நிற்போம் ஆண்டவரே? ஆகவே சுவாமி, இந்த அரசாங்கம் சொல்லுகிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், நாங்களே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளவும், தற்காத்து கொள்ளவும், ஆண்டவரே எல்லா விதமான நாச மோச விக்கிரங்களையும் எங்களை விலக்கி காத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பாதுகாக்கும் அன்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. சுவாமி, இதோ இந்த அரசாங்கத்தின் வழியாகவும், இன்னும் ஆண்டவரே பல்வேறு அமைப்புகளின் வழியாகவும், மருத்துவ ரீதியாகவும், ஆண்டவரே பலவிதமான சுகாதார ரீதியாகவும் செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களையும் ஆசீர்வதித்தருளும். செகண்ட் வேவ் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களோடு நேற்று வரை இருந்தவர்கள் திடீர் திடீர் என்று அவர்களுக்கு வியாதி வந்து விட்டது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி, நிறைய பேர் அதிகமான இக்கட்டான ஒரு நிலைக்கு போய் திரும்பி வருகிறார்கள் அல்லது மரித்து போகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆயுளை எவ்வளவு நாள் வைத்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஒன்றே ஒன்று தெரியும், நாங்கள் மரித்தால் கர்த்தருக்குள் மறிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் சுவாமி, இந்த உலகம் நிச்சயம் இல்லாதது, உலகம் நிலை இல்லாதது. என்னதான் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த பூமியிலே நிலைத்திருக்க முடியாது என்று நாங்கள் அறிந்து அறிக்கையிடுகிறோம் சுவாமி. எங்களை விசாரிக்கிற கடவுள், எங்களை நேசிக்கிற கடவுள், எங்களை பாதுகாக்கிற கடவுள், நாங்கள் உயிரோடு இருந்தாலும் அன்போடு இருப்பீர், நாங்கள் மரித்தாலும் பரலோகத்தில் எங்களோடு அன்பாக இருப்பீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் இருந்தாலும் மரித்தாலும் உம்முடையவர்களாக இருக்க கிருபை தாரோம் ஆண்டவரே. இதோ தேர்தல்கள் எல்லாம் நல்ல முறையில் நடந்து முடிந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அங்காங்கே வன்முறைகள் நடந்து பலர் உயிரை இழந்திருக்கிறார்கள் சுவாமி. பல இடங்களிலே ஆண்டவரே பயங்கரவாதங்கள் தலை தூக்கி ஆடுகின்றன ஆண்டவரே. இதோ சுவாமி, வெறி கொண்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் சுவாமி. நல்ல கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை சொல்லுகிறவர்களை வெட்டி கொள்ளுகிறார்கள், சுட்டுக் கொள்ளுகிறார்கள். நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சொல்றது மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கணும், மற்றவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய சித்தமே அல்ல. ஏனென்றால் அப்படி நினைத்திருந்தால் நான் நல்லவன், இந்த பிளாத்துவம் இருக்கக்கூடாது, எரோதுவம் இருக்கக்கூடாது, யூத மத தலைவருடைய எல்லாரையும் கொன்று போடு என்று சொல்லி உயிர் தெளிந்த உடனே அத்தனை பேரையும் நீர் ஸ்குவாஷ் ஷாட் பண்ணியிருக்கணும் சுவாமி. நீர் அப்படி செய்யல ஆண்டவரே. நானும் இருப்பேன், நீயும் இரு, தீமை செய்து நீ கெட்டுப்போ, நன்மை செய்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், என்னைப் போல நன்மை செய்கிற ஒரு சீஷர் கூட்டத்தை உருவாக்குவேன் என்று நீர் உம்முடைய கிருபையுள்ள சித்தத்தை நிறைவேற்ற
நிறைவேற்றக்கூடிய ஏழை எளிய ஒன்றுக்கும் உதவாத மக்களை கொண்டு பெரும் ஆசீர்வாதங்களை இந்த பூலோகத்தில் செய்தீரே சுவாமி. ஆண்டவரே, எல்லாரும் இருப்பார்கள். நியாய தீர்ப்பின் நாளிலே தான் அறுக்கப்பட்டு தானியங்கள் வந்து சேர்க்கப்படும், களஞ்சியத்திலே களைகள் வந்து சுட்டரிக்கு அனுப்பப்படும். அதுவரைக்கும் நாங்களா நீ வேணாம் நான் வேணாம் அப்படிலாம் இருக்க முடியாது சுவாமி. ஆண்டவரே, இந்த விசேஷ நாளிலே அப்படிப்பட்ட ஒரு அரகண்ட் ஸ்பிரிட்டோடு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களை நீ கண்ணோக்கி பாரும். எங்கள் மதம், எங்கள் மொழி, எங்களுடைய வாழ்வு முறை, எங்கள் உணவு முறை இவை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாற கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை நீதாமே பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தியறலும். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டியறலும். கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் எங்களை பராமரிக்கிறவர், கர்த்தர் எங்களுக்கு மேல் நோக்கமாக இருக்கிறவர் என்ற இந்த வார்த்தைகளை தன் உடல் முழுவதும் புண்ணாகி நாறிக்கொண்டு ஆண்டவரே சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தரையிலே ஒரு பிச்சைக்காரனைப் போல அமர்ந்திருந்த நேரத்திலே யோபு சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை சுவாமி, ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கருவித்தாரோம். கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காகவும், செவிலியர்களுக்காகவும், மருத்துவ பணியாளர்களுக்காகவும், துப்புரவு தொழிலாளர்களுக்காகவும், ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காகவும், மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாலையோரங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை தாரோம் ஆண்டவரே. இரவு நேரங்களிலே இந்த ஊரடங்கு அறிமுகப்படுத்த நிறைய ரோட்டு கடைகள் தங்களுடைய வியாபாரத்தை இழந்து போவார்கள் சுவாமி. சாலை ஓரங்களிலே அற்ப பொருள்களை வைத்து நடத்த விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அஸ்தமித்து போய்விடும் சுவாமி. ஆண்டவரே, பணக்காரன் பணக்காரனாகி கொண்டே போவார்கள், ஏழைகள் ஏழைகளாகி கொண்டே போவார்கள் என்ற ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்துவிடுமே சுவாமி. கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து சுவாமி சீக்கிரத்திலே எங்கள் உலகத்துக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. கொரோனா வந்தது போதும், கொரோனாவே இல்லை, அது எங்கே போயிட்டென்றே தெரியவில்லை, அதை முற்றிலுமாக வென்று விட்டோம். இனி ஒரு நாட்டிலே ஒரு மனிதன் கூட இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட மாட்டார் என்ற அந்த நல்ல செய்தியை எங்கள் தலைமுறையில் நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபித்தாரோம் அன்புள்ள ஆண்டவரே. இது எங்களுக்கு சில சமயங்களிலே உடம்பிலே வலியும் கஷ்டமும் வந்துவிடும், காலிலே அடிபட்டு கால் வீங்கிவிடும், அல்லது கையிலே புண் வந்து ஃப்ராக்சர் ஆகி கிடப்போம். ஒரு கட்டம் வந்த பிறகு எல்லாம் முற்றிலும் சுகமாகி, ஒரு காலத்தில் நான் ஃப்ராக்சர் ஆகி கிடந்தேங்க, இப்போ பாருங்கள் இந்த கையால் எல்லா வேலையும் செய்கிறேன், இப்போ பாருங்கள் இந்த காலால் எல்லா இடமும் நடக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத போல, இந்த கொரோனாவிலிருந்து முற்றிலும் எங்களுக்கு விடுதலை தந்தைகளை ரட்சிக்க வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். மனந்திரும்ப தாரும் சுவாமி, பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே, பக்தியை விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, மனிதனின் நிலையாமையை புரிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே, உலக ஆசைகளில் எங்களை விடுவித்து காத்தரலும் ஆண்டவரே. உம்முடைய நேசக்கரம், அன்பின் கரம், பாதுகாக்கும் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். மனிதனை ஒரு பொருட்டாக எண்ணி மனிதர்கள் மேலே சிந்தையாயிருந்து காலைதோறும் மனிதர்களை விசாரித்து நிமிஷந்தோறும் அவர்களை சோதிக்கிற அன்புள்ள கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுள் நம்ம ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய வாழ்வோடும், வருங்காலத்தோடும், ஊழியத்தோடும், கையிட்டுக் கொள்ளுகிற எல்லா காரியங்களோடும் இருந்து கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் உலகத்திலே தேவையிலே உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நாம் திகழ கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.